முயலுக்கு அசோலா போடலாமா அப்படின்னு சொல்லி சசீந்திரன் சண்முகவேல் என்பவரும் தங்கம் ராஜன் என்பவரும் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்னங்க தலைப்பில் கால்நடைக்கு அசோலா கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க, இங்கே வந்து உள்ள முயலுக்கு அசோலா கொடுக்கலாமான்னு சொல்லி நீங்கள் டாப்பிக்கை வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். முயலும் கால்நடையை சார்ந்த ஒன்று தான், அதனால் எல்லாத்துக்கும் சேர்ந்து கவர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவை வெளியிட போகிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அசோலா வந்து ஆடு, மாடு, பன்றி, கோழி, குருவிகள், பறவைகள், வாத்து, முயல் இது போன்ற நாம் வளர்க்கிற எல்லா கால்நடைகளுக்கும் இந்த அசோலாவை நாம் கொடுக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு பண்ணையும் நம்ம வச்சுருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தீவனச் செலவு, அதாவது உணவு செலவு தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சுமையாக நமக்கு இருக்கும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் அல்லது அதை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் அசோலா போன்ற நல்ல ஒரு தீவனத்தை, அதிகமான புரோட்டீன் உள்ள ஒரு தீவனத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தீவன செலவை நம்ம குறைக்கலாம். ஒருவேளை நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவர்களாக இருந்தால், என்னோட நேம் செல்வகுமார், இது ராபிட் என்சைக்ளோபீடியா என்கின்ற யூடியூப் சேனல். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே மற்ற ஃபார்ம் வச்சுருந்தாலும் முயல் வளர்க்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், முயலை எப்படி வளர்க்கணும், எங்கே வாங்கணும், என்னென்ன பண்ணணுன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், முழுமையான தகவல் என்னுடைய சேனலில் உள்ள எல்லா வீடியோக்களிலும் இருக்கிறது. நீங்கள் இதற்காக நீங்கள் யோசிக்க வேண்டாம். என்னோடய சேனலில் நான் அதோடய லிங்க்கை நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த சேனலில் உங்களுக்கு முயலுக்கான எல்லா தகவலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முயல் வளர்ப்புலேயே நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது, அவங்க நிறைய கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்பாங்க. அதற்குரிய வீடியோவும் நான் ரெடி பண்ணி அந்த வீடியோக்குள்ளேயும் நான் வெளியிட்டிருக்கேன். அதனால் முயலை குறித்த கம்ப்ளீட் தகவல் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது அசோலா எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அசோலாவை பொறுத்தவரையும் காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப சீப், அதாவது செலவு ரொம்ப கம்மி. ஒருத்தர் சொல்கிறாரு இந்த அசோலா உற்பத்தி ஒரு கிலோ நம்ம ரெடி பண்ணுறதுக்கு 30 காசு செலவு பண்ணால் போதும் அப்படின்றாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு 6.88 ரூபாய் காசு செலவு பண்ணால் ஒரு கிலோ அசோலா நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு உற்பத்தி செய்கிற செலவு மிக குறைவு, ஆனால் நம்ம தீவனம் அப்படின்னு சொல்லி போய் வாங்கும் பொழுது கடையில் அதனுடைய செலவு அதிகமாக இருக்கிறது. இந்த அசோலா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 20-25% புரோட்டீன், புரதச்சத்து அதில் இருக்குது. ஆனால் அதை நம்ம உலர்த்தின பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 25-35% புரோட்டீன் இருக்குது, 10-15% மினரல் இருக்குது, 7-10% அமினோ அமிலம் இருக்கிறது. இந்த அமினோ அமிலம், இந்த மினரல், இந்த புரோட்டீன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா கால்நடைகளுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த அசோலாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இரும்பு சக்தி இருக்கிறது, கால்சியம் இருக்கிறது, மெக்னீஷியம் இருக்கிறது, பாஸ்பரஸ் இருக்கிறது, காப்பர் இருக்கிறது, இது எல்லாம் அதில் இருக்குது. விட்டமின் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் விட்டமின் ஏ இருக்கிறது, விட்டமின் B12 இருக்கிறது, தேவையான அளவு அமினோ அமிலமும் இதில் இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான ஒரு ஆர்கானிக் ஃபுட்டாக இருக்கிறது. எல்லா கால்நடைக்கும் இது ரொம்ப நல்ல ஒரு உணவாய் காணப்படுகிறது. இது வந்து எளிதில் ஜீர்ணமாயிடும், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ், அது ஒரு சாதகமான சூழ்நிலை. அதே போல் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே நம்ம கொடுக்குற அடர்த்தீவனத்தில் 1:9 இதில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி தகவல் இருக்கிறது. அதே போல் பால் உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா 10-12% வந்து உற்பத்தி அதிகமாகும். அதே போல் பாலினுடைய தரமும் அதிகமாகும். இது மிக விலை குறைவான உணவு. இதை நம்ம கலெக்ட் பண்ணி இதை நம்ம கால்நடைக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் நம்ம நல்லா கழுவ வேண்டும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் இதுக்கு உரமாக போடப்படுகிறது, அதனால் அந்த வாசனைலாம் போகணும்னா அதை நல்லா கழுவணும். அது இல்லாமல் சின்ன சின்ன பூச்சிகள் அதில் இருக்கும், அந்த பூச்சிகள் எல்லாம் வெளியில் போகிற மாதிரி அதை நல்லா நம்ம கழுவிட்டு அதை நம்ம வந்து அந்த உணவோடு கலந்து கொடுக்கலாம். ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா இது சீக்கிரமாக கெட்டு போயிடும். அப்போ கெட்டு போடுற பொருளையே நம்ம மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் இல்லை முயல்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அது கெட்டு போவதற்கு முன்பாக உடனடியாக இதை எடுத்து நம்ம கால்நடைகளுக்கு கொடுத்து விடலாம். மீதி இருக்கிற அந்த அசோலாவை நம்ம நிழலிலே பிரித்து காய வைக்க வேண்டும். அப்படி காய வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ப்ரௌன் கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அசோலாவை நம்ம பவுடராக்கி மிக்சிலேயோ இல்லை காப்பித்தூள் அரைக்கிற அந்த மாதிரி ஏதாவது ஒரு இயந்திரத்திலே கொடுத்து அதை அரைத்து தூளாக்கி நம்ம எடுத்து வச்சுட்டு பின் நாட்களிலே நம்ம அடர்த்தீவனத்தோடு அதை கலந்து கொடுக்கலாம். இன்னும் சொல்லணும்னு சொன்னால் இந்த அசோலாவில் வந்து புரோட்டீன், மினரல் சத்து, அமினோ அமிலம்லாம்
இருக்கிறதுனால நம்ம கூட அதை வடை செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக எந்த ஒரு கால்நடையும் நம்ம ஒரு உணவு கொடுக்கும் பொழுது அது உடனடியாக அதை சாப்பிடாது, அது பழகிறதுக்கு சில நாட்கள் எடுக்கும். அப்போது நம்ம ஏற்கனவே கொடுக்குற உணவோடு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம கொடுக்கும் பொழுது அந்த உணவை அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அசோலாவை நம்ம தொடர்ந்து கொடுத்தோன்னு சொன்னால் பெரும் பகுதியான உணவின் செலவை இது குறைக்கும். இந்த அசோலா உற்பத்தி செலவு மிக குறைந்ததாக இருக்கிறதுனால நம்ம எல்லா கால்நடைகளுக்கும், நாம் வளர்க்குற கோழி வாத்து மற்ற பறவை இனங்களுக்கும் இதை கொடுக்கலாம். ஏன்னா நண்பர்களே, இது உங்களுக்கு ஒரு புதிய தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை இந்த அசோலாவை எப்படி தயாரிக்கணும் அல்லது எப்படி உற்பத்தி செய்யணும்னு யாராவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் டைம் கிடைக்கும் பொழுது சீக்கிரமாக அந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன். முயலை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் வருகிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு மேலே வருகிற ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பெல் பட்டனையும் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணால் தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோவை குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதுபோல் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக அதற்குரிய வீடியோவை வெளியிடுகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவிலே சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பி பிளஸ்ட்.